மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆன்மீகம், ஜோதிடம், கைரேகை, எண் கணிதம், பரிகாரம் ஆகிய துறைகளில் PhD பட்டம் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் நிறைய ஆன்மீகம், ஜோதிடம் இது தொடர்பான கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளிச்சுட்டு இருக்காரு. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. தினந்தோறும் இந்த காலை பொழுதுல எங்களுக்காக நிறைய ஆன்மீகம், ஜோதிடம் இது சம்பந்தமான விஷயங்கள் பத்தி எங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்று நம்ம நிகழ்ச்சியில சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, அவர்களுடைய சிறப்பு அம்சங்கள் பத்தி சொல்லுங்க சார். சிம்ம ராசி ராசிகளிலேயே அதிகாரத்தை அதிகமாக கையாளக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது குழந்தைகளிடம் அன்பை வெளிப்படுத்தும் விதத்தை கூட அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கே உரிய குணமாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது அன்பை வெளிப்படுத்தும் விதம் கூட அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக சிம்ம ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆளுமை திறனும் அதிகாரத்திறனும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த இடத்துலையும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தயங்காத குணம் அதிகம் நிறைந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க. இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுக்கிற முடிவுகளில் வந்து தெளிவாக இருந்துகிட்டு இருப்பாங்க, துணிவாக இருந்துகிட்டு இருப்பாங்க. பணிவு அப்படிங்கிற விஷயத்தை விட துணிவு அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த இவங்க சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் சில முட்டுக்கட்டைகள் இருந்தால் கூட அத்தனை எதிர்ப்புகளையும் தவிடுபொடியாக்கி அதிகாரமான வகையில் பெருமைகளையும் அதிகாரமான வகையில் பிரபல்யங்களையும் அதிகாரமான வகையில் செல்வ வளங்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சிம்ம ராசியை சேர்ந்த பெண்கள் வந்து கொஞ்சம் பேச்சு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த காலத்தில் அந்த பேச்சு விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறது சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் பேசாமல் இருந்தால் அது பெண்கள் பொறுமைசாலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த காலத்தில் உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது குடும்பத்தை வந்து நல்ல முறையில் நடத்தி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளுக்காகவோ பெண்கள் அதிகம் பேச வேண்டியது இருந்தால் கூட பெரியவங்க இருக்கக்கூடிய மத்தியில் வந்து சாதாரணமான பேச்சுக்களை தவிர்த்து சமயோசிதமான பேச்சுக்களை வளர்த்து கொள்வது உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுக்கு உலகத்தில் எந்த இடத்துலையுமே ஜெயிச்சு காட்டக்கூடிய தன்மை அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு அல்லது சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய மனைவியிடத்தில் மரியாதையை அதிகமாக காட்டக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாலே இந்த பொதுவாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க, எல்லா வகையிலையுமே நமக்கு ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நிச்சயமான ஏற்றம் கிடைச்சிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அணுகுமுறைகளை பொறுத்து அந்த ஏற்றத்தில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் வந்து காலங்கள் கலிகாலமாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த கலிகாலத்தில் ஒரு சில விஷயங்களை, அதாவது
எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடிய நாள் காலம் இதுவெல்லாம் பார்த்து செய்யணும். காலம் அறிந்து கோள்களின் நிலை அறிந்து ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் இந்த கால நேரங்களை பொறுத்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி உண்டான வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும். உதாரணமாக சிம்மராசியை சேர்ந்த பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்களுக்கு உங்களை விட முன்னேற்றம் அதிகமாக கொடுக்கறது, உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள் வந்து உங்களை விட பிரபல்யமாகிறது, உங்களை விட சிறிதும் தகுதி இல்லாத நபர்களெல்லாம் உங்களை விட உயர்ந்த பெருமையான வாழ்க்கை உங்கள் கண் முன்னாடியே வாழ்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் தொடர்ந்து 33 வயசு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முற்பகுதி என்று சொல்லக்கூடிய 33 வயசு வரைக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் கூட நீங்கள் படபடப்பு காட்டாமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா 33 வயதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்திலும் நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு கால் அந்த முன்னேற்றம் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் ஜாதகப்படி வந்து சூரிய பகவானுடைய நிலை மட்டும் அல்லாமல் மற்ற கிரகங்களுடைய நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்களுக்கு உண்டான மந்திரங்களையும் பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்யும் பொழுது நிச்சயமாக இரவு நேரங்களில் அந்த கிரகங்களுடைய அதி தேவதைகளுக்கு உண்டான மூல மந்திரங்களை வந்து சத்தமில்லாமல் சொல்லி பூஜை செய்ய வேண்டிய அவசியமும் இருந்துக்கிட்டு இருக்கும். அது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து. நவதானிய பூஜை அப்படிங்கிறது வந்து நவதானியங்களை பரப்பி கோதுமையை வந்து முதன்மையாக வச்சு, அதாவது தொடர்ந்து ஐப்பசி மாதத்தில் ஜனனமான சிம்மராசியை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து தொடர்ந்து முன்னேற்றம் கிடைக்காத காலத்தில் 30 வயசு 40 வயசு ஆகியும் நமக்கு வந்து நடுத்தரவில் நின்றுக்கிட்டு இருக்கிறோமே நல்ல காலம் பிறக்கலையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து நவ தானியங்களில் கோதுமையில் வந்து உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தையும் எழுதிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை பேரை எழுதி அதில் ஒரு சிறு குறியீடு வரும் உங்கள் ஜாதகப்படி, அந்த குறியீடுகளை நிரப்பி அந்த குறியீடை வந்து எழுதி அந்த கோதுமை தானியத்தால் உங்களுடைய பெயரை, அதாவது பெரியவங்க பார்த்து வச்ச பெயரை வந்து முக்கியமான திதிகளில், திதிகள் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில திதிகள் எப்படிப்பட்ட விதியையும் சிறிதளவாவது மாற்றி அமைக்கணுங்கிற விஷயத்தை இதே ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் ஆன்மீக சாஸ்திரமும் நமக்கு அறுதிக்கிட்டு உறுதியோடு சொல்லி வச்சுருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான கோதுமை தானியத்தில் வந்து முக்கியமான திதிகளில் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை வந்து மண்ணோடு மண்ணாக புதைய செய்து உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய பிரபல்யங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய உழைப்புகளை வந்து நிச்சயமாக உதயமாக வைக்க முடியும். அதாவது எதிர்ப்புகளை புதைய செய்து உங்களுடைய நல்ல விஷயங்களை உதயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த ஆதித்ய கிரகம் சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்துகிட்டு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க உறுதியா இருந்துகிட்டு இருக்கலாம். இறைமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்க பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9994431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட்
பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சார் சொல்லிட்டு இருக்காங்க. தொழில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது இது தொடர்ந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. சார் நீங்க சிம்ம ராசி பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது மாணவர்கள் பத்தி சொல்லுங்க சார், அவங்க வந்து படிப்புல வந்து எப்படி? சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இளமை காலங்களில் பழமையான விஷயங்களில் ஈடுபாடு இல்லாத தன்மை, படிப்பு விஷயங்களில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அவங்களுடைய வயது வரும்பொழுது அவர்களுடைய வயது வரக்கூடிய காலங்களில் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருது. எந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து, இவங்க ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் குருவுடைய வீட்டிலேயோ அல்லது குரு பகவான் சூரியனுடைய வீட்டிலேயோ அல்லது சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேயோ ஜாதகம் இருக்கும் பொழுது இவர்கள் அரசியலில் வந்து பார்த்து யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை இவர்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருது. ஆலய வழிபாடுகளில் ஈடுபாடு இருந்தால் கூட, அதற்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருந்தால் கூட, பெரிய பெரிய ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு, தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு அதிகபட்சமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து மாணவர்கள் அப்படிங்கிறத விட விளையாட்டுத் துறைகளில் ஈடுபாடு அதிகம் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாணவர்கள் கல்வியில் வந்து தடை ஏற்படாமல் ஏதோ கௌரவம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கல்வியில் ஓரளவு சிறந்து விளங்கினாலும், விளையாட்டுத் துறைகளில் வந்து பெயர் சொல்லும்படியான ஒரு பெருமையை சின்ன வயசுலேயே அடையக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உணவு விஷயங்களில் வந்து அதிகமான கட்டுப்பாடு உள்ளவங்களாக ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு உள்ள உங்களுக்கு வந்து தேவையில்லாத நோய் தொந்தரவுகள் எதுவும் வராத வண்ணமும் இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்துக்கிட்டு இருக்கும். பெரும்பாலான சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மாணவ பருவத்தில் ஏதாவது ஒரு வகையில் கல்வியில் தடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான தடங்கள் ஏற்படக்கூடிய அந்த காலங்களில் இந்த தடங்களை தவிர்த்துக்கிறதுக்காக உள்ளூரில் இருந்து வெளியூர் போய் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களாகவே ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, படிப்பில் வரக்கூடிய குறைகளை தவிர்த்துக்கலாம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, பிதாவை விட்டு பிரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு, அப்பாவை விட்டு தள்ளி குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி பிரிஞ்சிருந்து படிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, கல்வியில் வரக்கூடிய அந்த தடுமாற்றத்தை நீங்கள் தடுத்து நிறுத்திக்க முடியும். பொதுவாகவே அப்பாவுடைய ஆலோசனையை அதிகமாக விரும்பாத நீங்கள் அம்மாவுடைய ஆலோசனையை கேட்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட, உங்களுடைய முடிவுப்படி நீங்கள் முடிவெடுத்து அந்த முடிவுகள் பலிதமாகாத பல நேரங்களில் உங்களுக்கு வீட்டுகளில், அதாவது பெற்றோர்கள் மத்தியிலும் உற்றார்கள் மத்தியிலும் ஒரு சில கெட்டவர்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். சேட்டைகளும் குறும்பு அதிகமாக பண்ணக்கூடிய நீங்கள் வந்து உறவினர்கள் மத்தியில் வந்து, அதாவது செல்ல பிள்ளையாக இருக்க வேண்டிய நீங்கள் நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய குறும்புத்தனம் வந்து பிடிக்காத வகையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிடிக்காத தன்மையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு முன்னாடி அவர்களை பாராட்டும்படியான ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை உங்களுடைய சரியான வகையில் நீங்கள் எட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பிறந்த மாதம் மட்டும் ஐப்பசி மாதம் இல்லாமல் மற்ற மாதங்களில் ஜனனமானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உற்ற கிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஐப்பசி மாதம் அவதரித்த ஐப்பசி மாதம் ஜனனமானவர்கள் மட்டும் ஒரு சில வழிபாடுகளை உங்களுடைய ஜாதகப்படி முறையான வகையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சரியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசில் அதிகமாக கல்வி கற்றுக்கலையே, படிப்பில் நாட்டம் இல்லையே அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க. சின்ன வயசில் கல்வி கற்காமல் விளையாடுத்தனமாக இருந்தால் கூட, நான்கைந்து மொழிகளை தனக்கு தெரியக்கூடிய, அதாவது கற்றுக்கொள்ளாமலே நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் சிம்ம ராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், தனக்குன்னு ஒரு தனித்தன்மையை அதிகாரத்தோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலம் சிம்ம ராசிக்கு உண்டான சிறப்பு நிலையாக இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன்
எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுகிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவகிரக ஆசியும் பஞ்சபூத பாக்யமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 624. அலைபேசி எண்கள் 9940433377, 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. சிம்ம ராசி தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் வந்து பதிலளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து உகந்த கிரகங்கள் என்ன. சிம்ம ராசிக்கு வந்து நட்பான கிரகங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த 9 கிரகங்களில் வந்து குரு பகவான் சிம்ம ராசிக்கு நட்பு கிரகமாக இருந்துக்கிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து புதன் பகவானோடு சேரும் பொழுது புதாத்திய யோகம் அப்படிங்கிற சிறப்பு கிடைக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த புதாத்திய யோகத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக கையாண்டு அடுத்தவர்கள் கூட பாராட்டுப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய, அடுத்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுத்துருதுங்க. அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானும் சேரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து, அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோடு சேரும் பொழுது அரச யோகம் என்ற ஒரு அமைப்பு அதில் கிடச்சிருதுங்க. குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து சேரக்கூடிய அந்த ராசி கட்டத்தில் வந்து அரச யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வர்றதுனால அரசு துறைகளில் வந்து பெரிய பெரிய பதவிகளையும் அரசு துறைகளில் வந்து பெரிய பெரிய சாதனைகளையும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான் நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. முழு பகைவராக சனி பகவான் இருந்தால் கூட செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாதி நன்மையும் பாதி தீமையும் கலந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. சுக்கர பகவான் வந்து எவ்வளவோ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட உங்களுடைய ராசிநாதனாகிய சூரிய பகவானோடு சுக்கரன் சேரும் பொழுது சுக்கர பகவான் அஸ்தங்கமாயிடுறாருங்க. அதாவது தன்னுடைய செயல் இழந்துடுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதே சூரிய பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சந்திர பகவான் ஒரு ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த ராசி வந்து அமாவாசை யோகம் உள்ள ராசியாக மாறிடுது. அப்போது இந்த மாதிரியான அமாவாசை யோகம் உள்ள ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பிரபல்யம் எடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது நம்ம எண்ணத்தால் எண்ணி பார்க்க முடியாத மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்காத மாற்றங்களை கூட சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அமாவாசை யோகம் நிச்சயமாக கொடுத்துருது. அப்போ சூரிய பகவானுக்கு சந்திர பகவான் வந்து உற்ற கிரகமாகவும், மற்ற கிரகங்களில் புதன் பகவானும் குரு பகவானும் நட்பு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும், சனி பகவான் வந்து முழுக்க முழுக்க பகை கிரகமாகவும்,
சனி பகவான் சூரியனோடு சம்பந்தப்பட்டு இருந்தார் அப்படினா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளிலிருந்து நன்மைகள் குறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதை விட தீமைகள் அதிகமாக கூடிய பாதகம் அதிகமாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்ப உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு சில விஷயங்களை அனுமானம் அதாவது அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து முறைதவறி வரக்கூடிய விஷயங்களிலிருந்து குறைகளை களை தெரிந்து நிறைகளை நீங்களே ஏற்படுத்திக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வந்து உகந்த எண் பொதுவாக வார நாட்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உரிய நாளாக இருந்துகிட்டு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வழிபாடு வச்சுக்கிறது அற்புதங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துருதுங்க பொதுவாக எண் சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது ஒன்றிலிருந்து ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பது எண் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றாம் எண் வந்து உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடியதாக இருக்குது அதுவும் நீங்கள் பிறந்த தேதி வந்து ஒன்றாம் தேதியாக இருந்து பிறந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து தமிழ் மாதங்களில் வந்து ஆவணி மாதங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு துறையில் ஏற்றத்தையும் பெர்பலியத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் நிறைய நேரங்களில் வந்து அதாவது ஆகாத நேரங்கள் அனுகூலமற்ற நேரங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு தேதி வரக்கூடிய நாட்களில் அதாவது ஒன்பது வரக்கூடிய தேதிகளில் விட எட்டு அப்படிங்கிற தேதிகளில் வந்து ஜாக்கிரதை அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி இரண்டு தேதிகளில் வரக்கூடிய நாட்களில் வந்து பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வகையில் தொழில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட வகையில் அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வகையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் அமைஞ்சதுன்னா அது பெரிய பெரிய அதாவது மூன்று தலைமுறைக்கு அளிக்க முடியாத ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் அமைஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்திலையும் நீங்கள் உறுதியாக நம்பலாம் ரொம்ப சிறப்பாக வந்து சிம்ம ராசி பற்றி சொல்லியிருந்தீங்க பொதுவான பதில்களாக இல்லாமல் எல்லா பதில்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விளக்கமாக மக்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் எண் 139 பன்னா பிளாசா ஆற்காடு ரோடு கோடம்பாக்கம் சென்னை 624 அலைபேசி எண்கள் 9940433377 9677276129 தொலைபேசி எண் 044-2484-9187 சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118 இமெயில் வெப்சைட் ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் 139 பன்னா பிளாசா ஆர்காட் ரோட் கோடம்பாக்கம் சென்னை 24 இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com info@drkramsrj.com